secret of health and beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழே நாள்ல நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான தகவல் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த தகவல் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி தொப்பையை வந்து ஈஸியா வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த தகவல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னங்கிறத கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழை நாளில் நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தகவலை நீங்கள் கரெக்டாக ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பையை வந்து குறைச்சி கொடுக்குறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 15 வழி சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அதில் ஏதாவது ஒன்று ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம், கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தொப்பையை வந்து நல்லா கரைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம தொப்பையை குறைக்கிறக்காண்டி நிறைய வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க் ஃபாலோ பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, காலைல நடைப்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விதமான இதை நம்ம வெயிட் லாஸ்க்காண்டி நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நமக்கு வந்து உடல் எடை வந்து குறைஞ்ச பாடே இருக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா, நம்ம தொப்பை வந்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு பிடிச்ச மணிக்கு ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு போடவே முடியாது. தொப்பை வந்து இடிக்கும், என்னடா இது நமக்கு பிடிச்ச மணிக்கு ட்ரெஸ்ஸு போடவே முடியலையே, வயிறு வந்து பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ பெண்களுக்கெல்லாம் சேலை கட்ட முடியாது, வயிறு வந்து பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிற மணிக்கு இப்படி பெருசாக தெரியும். அது ரொம்ப இது பண்ணுவாங்க. சேரின்னு கிடையாது, சுடிதார், நார்மலாக ஜீன்ஸ் இந்த மணிக்கு எது போடணும்னாலும் அவங்க அங்கே தொப்பையோ உடல் எடை அதிகமாக இருக்கிறனால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆண்களுக்கும் அதே மணி தான், ஷேர்ட் போட்டோம் அப்படின்னா தொப்பை இருக்கிறனால அந்த பட்டன் கூட மாட்ட முடியாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னாச்சி பழ ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிட்டு வரனால, ஏழு நாள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் அன்னாச்சி பழ ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரனால உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி அதை தொப்பையை முக்கியமாக கரைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியில் போட்டு அன்னாச்சி பழம் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த சன்னியை மட்டும் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாட்டி லெமன் ரெண்டுமே ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து அந்த வெயிட் லாஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேன், தொப்பையை குறைக்கிறதுக்கு தேன் வந்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தேன். இந்த தேன் இந்த மெத்தடை நீங்கள் ஆனால் தொடர்ந்து ஏழு நாள் ஃபாலோ பண்ணணும். அன்னாச்சி பழத்தை குடிக்க போகிறீங்கன்னா அதை தொடர்ந்து ஏழு நாள் அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் தேனை வந்து குடிக்கிறேன்னா கரெக்டாக அந்த ஏழு நாள் காலையில் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயோட சாறு. நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறப்ப கொழுப்புகளை வந்து ஈஸியாக வந்து கரைக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லை தொப்பையை வந்து கரைச்சி கொடுக்குறக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீக்கிய நெல்லிக்காயை எடுத்து அதை வந்து இஞ்சி கூட சேர்த்து கொஞ்சமாக அதுக்கு இஞ்சி எடுத்து இஞ்சியும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த சாறை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரப்ப ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திரிபலா பொடி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடுக்காய், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நமக்கு வந்து நல்லா அரைச்சி ஒரு பொடி ஃபார்மில் இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த திருப்பிலாம் நான் காமிச்சிருக்கேன். அந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காலையில் சுடுதண்ணியில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப தொப்பையை கரைச்சி கொடுக்குறக்கு ஒரு அற்புதமான பொருள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அருகம்புல் சாறு. நம்ம விநாயகருக்கு நம்ம வந்து மாலையாக கோர்த்து நம்ம போடக்கூடிய ஒரு பொருள் தான் அருகம்புல் வந்து. அதோட சாறை நீங்கள் எடுத்து நீங்கள் காலைல வெறும் வயிற்றில் அது ஒரு அரை லெமன் மட்டும் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரப்ப உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு அந்த அருகம்புல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து குடிக்கலைன்னா பச்சை பாலில் வந்து நீங்கள் தாராளமாக கலந்து குடிச்சிட்டு வரலாம். அதுவும் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆமணக்கோட வேர். வெயிட் லாஸ்க்கு இதுவும் ஒரு அற்புதமான பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அந்த வேர் ஒரிஜினலாக கிடைக்கலன்னா நீங்கள் வந்து பொடி ஃபார்மில் கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். நாட்டு மருந்து கடையில் ஆமணக்கோட வேர் பொடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் தேனில் கலந்து ஒரு பொடியும் ஒரு ஸ்பூன் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன்லையும் கலந்து நமக்கு ஒரு ஸ்பூனு கிடைக்கும். காலைல வெறும் வயிற்றில் அதை நம்ம சாப்பிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்புல இருக்க பருமனை வந்து குறைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஹைலைட்டான பொருள்.
அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி சாறு. அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், வெள்ளரியோட சாறு நம்ம எடுத்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸோட சாறு, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை இது எல்லாத்தோட சாறு குடிக்கலாம். முக்கியமாக பழச்சாறு வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரப்போ திராட்சைப்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழத்தோடது, தக்காளி ஜூஸ், பப்பாளி ஜூஸ் இதெல்லாம் நம்ம காலையில் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு தொப்பையை வந்து நல்லா கரைச்சி கொடுக்குறக்கான ஒரு அற்புதமானதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்போடு சேர்த்து நம்ம காலையில் இது வந்து வெறும் வயிற்று நீங்கள் சாப்பிடணும் இல்லை, நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டு வரப்போ கண்டிப்பாக உடல் எடையை வந்து குறைச்சி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோம்பு தண்ணி. இது வந்து காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ உடல் எடையை வந்து நல்லா குறைச்சி கொடுக்குறக்கு அந்த சோம்போட நீர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பப்பாளிக்காய். பப்பாளி பழமாக எடுக்கக்கூடாது, பப்பாளிக்காய். இந்த விதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கணும். பப்பாளிக்காயை வந்து நான் வெயிட் லாஸ்க்கு வந்து நான் செஞ்சே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும். அந்த மணிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பில் அந்த கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கும், அது கூட பார்த்திங்கன்னா அந்த பப்பாளியை கூட கொஞ்சோட்டு தேங்காய் சேர்த்து, வெங்காயம் தேங்காயெலாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரப்போ ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா பிரண்டை. பிரண்டை வந்து நமக்கு துவையல் நம்ம பண்ணி சாப்பிடுவோம். நிறைய யூசர்ஸ்க்கு பயன்படக்கூடிய பொருள். நமக்கு இரும்பு சத்து அதிகரித்து கொடுக்குறது, முழங்கால் கை கால் வலிகள், முதுகு வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். அந்த பிரண்டையை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளோட கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை. அதாவது பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரப்பையும் ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 விதமான டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில். கண்டிப்பாக இதை நீங்கள் 7 நாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த முக்கியமான ஒரு 2 இது மட்டும்தான் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிற மணிக்கு இருந்துச்சு. மற்றதே எல்லாமே காலையில் வெறும் வயிற்றில் நம்ம ட்ரிங்காக குடிக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் காலையில் அதை வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட், 7 நாளில் உங்கள் உடம்பு வந்து நல்ல மெல்லிசாக குறையிறதுக்கு இந்த தகவல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.